கைஸ் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு பழைய ஃபோன் இருக்கும். இந்த பழைய ஃபோனை பார்த்தீங்கன்னா எப்படி மவுஸாக யூஸ் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இது பாருங்கள் எப்படி ஸ்க்ரோல் ஆகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது பாருங்கள் சூப்பராகவே ரொம்ப ஸ்க்ரோல் ஆகுது கைஸ். இங்கே பாருங்கள் இந்த ஃபோனை பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்படி இதாகும் கைஸ். நான் இப்போ உங்களுக்கு அதான் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இது கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே ப்ளே ஆயிடுச்சு கைஸ். கைஸ் இப்போ பார்த்துருப்பீங்க எப்படின்னு இந்த இது வந்து எப்படி செய்யறது அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் கைஸ். இது ஃபஸ்ட் நம்ம ஃபோனில் நெட் ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கீபோர்டு அண்டு மவுஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர வேணா. இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துடலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோன்லேருந்து தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஃபோன்லேயும் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இதெல்லாம் பர்மிஷன்லாம் ஓகே கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செக் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் ரிமோட் டிவைஸ்னு காமிக்கும். அதை கொடுத்துக்கிட்டு இங்கே நோக்கியான்னு இருக்கும் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். இங்கே இது ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா நான் ஃபார்வர்ட் கொடுத்துட்டேன் கைஸ். இப்போ போயிட்டு இங்கே பேர் நியூ டிவைஸ் கொடுத்துட்டேன். இங்கே இருக்கு பாருங்கள் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். இதை கனெக்ட் பண்ணது இங்கே பேர் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இது பேர் ஆன உடனே இந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இங்கே இது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணுற இடத்துக்கு போயிட்டிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கொடுத்து வேணா என்ன லாங்குவேஜ் வேணும்னு நான் செலக்ட் பண்ணிடலாம் கைஸ். நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நீங்கள் வேணா என்ன வேணும்னு டைப் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே வராது. அது என்னன்னு தெரில கைஸ். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் வரும்னு நினச்சேன் ஆனால் வரல. பாய் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.